இருமலுக்கான தீர்வு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. சோ ஃபர்ஸ்ட் இந்த இருமல் வந்து நிறைய பேத்துக்கு வேற வேற விதமா வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வந்து சாப்பிட்டு போய் படுத்தாங்க அப்படின்னா படுக்க ஸ்டார்ட் ஆகவுமே இந்த இருமல் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து நைட்டு தூக்கத்தையே வந்து கெடுத்துரும், அந்த அளவுக்கு ஒரு தொந்தரவு வந்து கொடுக்கும். ஒரு சில பேத்துக்கு வயிறு எம்டியா இருந்துச்சு அப்படின்னா இருமல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அவங்க நிறைய மெடிசன்ஸ் எடுத்து பார்த்தாலுமே வந்து இருமல் கண்டினியூஸா இருக்கதான் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அடுத்து ஒரு சிலர் பார்த்தோம்னா பேச ஆரம்பிச்சோம்னா இருமல் வந்துடும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறாங்க, கிளாஸ்ல பேசுறாங்க, இல்லை பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னா பேச ஆரம்பிச்சாங்க, கண்டினியூஸா அந்த பேச்சு போயிட்டே இருந்துச்சுன்னா இருமல் இருந்துகிட்டே இருக்கும், தொண்டை வலியும் கூடவே வந்து இருக்கும், பேச முடியாது. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இந்த குளிர் காத்து சுவாசிச்சாங்க, இப்போ மழை பெய்ய போற மாதிரி இருக்கு, இல்லை கூலிங் காத்து வந்து இருக்கு, நான் டிராவல்ல இருக்கேன் அப்படின்போது அந்த காற்றை சுவாசிக்கும் போது இருமல் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியும் இருமல் ஸ்டார்ட் ஆகும், இருமல் இருந்துகிட்டேவும் இருக்கும். இப்படி இந்த வகையிலெல்லாம் நீங்க பாதிக்கப்படலைன்னா கூட ஒரு சிலருக்கு இந்த அலர்ஜினால இருமல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் என்னதான் வந்து மெடிசன் எடுத்தாலுமே வந்து இந்த இருமல் உடம்பு விட்டு போகாது, அந்த அளவுக்கு இருமல் வந்து தொந்தரவு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதன் மூலமா உங்களுக்கு வந்து இந்த தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு இதுவும் வந்து சேர்ந்தே இருக்கும். இப்படி இருமல்னால அவஸ்தப்படுறவங்களுக்கு ஸோ சித்த மருத்துவத்துல ஒரு லேக்கியம் வந்து பயன்படுத்துவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டங்கத்திரி லேக்கியம். இப்போ நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன், இதுதான் வந்து கண்டங்கத்திரி லேக்கியம் அப்படின்னு சொல்றோம். இந்த கண்டங்கத்திரி லேக்கியம் வந்து வெறும் கண்டங்கத்திரி காயம் மட்டும் வச்சு செய்யக்கூடியது இல்லை, 10க்கும் மேற்பட்ட மூலிகைகள் வந்து கலந்துதான் வந்து இந்த கண்டங்கத்திரி லேக்கியம் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. இருமல், சளி, ஆஸ்துமா இந்த மாதிரியான பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவங்க இந்த கண்டங்கத்திரி லேக்கியத்தை தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இதை எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுல சின்ன வயசு குழந்தைங்க 10 வயசுக்கும் கீழே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சமா ஒரு கையில ஒரு பிஞ்ச் 2 பிஞ்ச் அளவுக்கு நீங்க கொடுக்கலாம். இல்ல 15 வயசுக்கு மேல இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு ஒர 1/4 டீஸ்பூன் கொடுக்கலாம். நல்ல அடல்ட்டுக்கு வந்து நீங்க ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் மேல வந்து நீங்க கொடுக்கலாம். ஸோ இத அப்படியே எடுத்து உருண்டையாக்கி வாயில போட்டு தண்ணி குடிச்சாலும் சரிதான், இல்ல வெது வெதுப்பான நீர்ல இந்த ஸ்பூன்ல எடுத்ததை போட்டு கலக்கி நீங்க தண்ணியோட சேர்த்து குடிச்சாலும் சரிதான். ஆனா எப்ப சாப்பிடணும் அப்படின்னா காலையில வெறும் வயித்துல நீங்க இதை சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டீங்கன்னா முழுமையான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த கண்டங்கத்திரி லேக்கியம் எங்க கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் உள்ள சித்தா ஸ்டோர்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும், அல்லது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அப்படி கடைகள் இல்லை அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆன்லைன்ல பை பண்ற லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்க செலக்ட் பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்றதன் மூலமா உங்களுடைய இருமல் பிரச்சனை முடிவுக்கு வரும். நிறைய பேர் இதன் மூலமா இருமல் பாதிப்புல இருந்து விடுபட்டு இருக்காங்க. ஸோ நிறைய டாக்டர்ஸும் வந்து இதைத்தான் வந்து ரெஃபர் பண்றாங்க. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லேட்டஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி.